நேயர்கள் அனைவருக்குமே உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு வணக்கங்கள் சொல்றது உங்கள் அனிதா. நேயர்கள் அனைவரும் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சி பல் சுவை தூரணம். நமது நிகழ்ச்சியில அருமையான பல தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அதுல முதலாவதா நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய படைப்பாளர்களுக்கான பகுதியில ஒரு அருமையான படைப்பாளிய பற்றி நாம தெரிந்து கொள்ள போறோம். வாழ்க்கையே ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில நம்ம எல்லாருமே நடிகர்கள் தான். ஆனா ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பலவிதமான குணச்சித்திரங்களையும் தன்னுள்ள அடக்கி அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய முக பாவனைகள் இப்படி எல்லாம் எல்லாத்தையுமே ரொம்ப துரிதமா மாத்தக்கூடிய திறனை வச்சிருக்கணும். அவங்கதான் உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னது நடிகர்கள் நடிகர்கள் சொல்லிட்டு இருக்குமே, அப்ப நடிகர்களை பத்தி யாரையாவது பேச போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு கலைத்துறையை சேர்ந்த நபரை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் யார் அப்படின்னா, இலங்கையில மிகச்சிறந்த இசை நாடக கலைஞரா கருதப்படுக கூடியவர் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொன்னாலே பொய் சொல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொன்னாலே இவருடைய முகம்தான் எல்லோருடைய மனதிலையுமே ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அந்த கதாபாத்திரமாவே மாறி ஹரிச்சந்திரனா தோன்றி நடிக்கக்கூடிய பல நாடகங்களை வந்து அரங்கேற்றிருக்காரு. யார் அவர் அப்படின்னா, வி வி வைரமுத்து அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்குதான் பிப்ரவரி 11 1924 பிறந்திருக்காரு. இலங்கையோட மிகச்சிறந்த இசை நாடக கலைஞராக இவர் கருதப்படுகிறாரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு ரொம்ப சிறப்பான அந்த ஹரிச்சந்திரனா தோன்றி நடிக்கக்கூடிய அந்த மயான காண்டம் அப்படிங்கிற ஒரு நாடகம் பல தடவைகள் மேடையேற்றப்பட்ட ஒரு இசை நாடகமாகவே இருக்கு. தன்னுடைய இனிய குரல் வளத்தால பாடி உருக்கமான வசனங்களால பேசி நடிக்கிறதுல ரொம்பவே வல்லமை மிக்கவரா பயங்கரமான திறமைசாலியாகவும் திகழ்ந்திருக்காரு நம்முடைய வி வி வைரமுத்து அவர்கள். யாழ்ப்பாணத்துல காங்கேஸ் சன் துறையை சேர்ந்த வேலப்பா ஆட்சிக்குட்டி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனா பிறந்திருக்காரு வைரமுத்து. காங்கேசன் துறை சைவ வித்யாலயத்துல தன்னுடைய ஆரம்ப கல்வியை ஆரம்பிச்சிருக்காரு. 1932 கரவெட்டி தேவரையாளி இந்து கல்லூரியில 3வது வகுப்புல சேர்ந்திருக்காரு. பாடசாலை காலத்துல ஆபூத்தியடிகள் அப்படிங்கிற இசை நாடகத்துல ஆபூத்தியடிகளாவே நடிச்சிருக்காரு. 1938 தன்னுடைய 14வது வயதுல சங்கீத கோவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை நாடகத்துக்கு முதன் முதலா ஹார்மோனியம் வாசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இசையில அளவுக்கு அதிகமாவே இவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. 1941 தொடக்கத்துல 1942 வரைக்கும் தமிழகம் சென்று மதுரையில வித்வான் செல்லப்பா பிள்ளையிடம் கர்நாடக இசையையும் பயின்றிருக்காரு. 2 கழிச்சு சங்கீத வித்வானாவும் ஒரு நடிகராகவும் நாடு திரும்பியிருக்காரு. 1944 அண்ணாவியார் சின்னையா அப்படிங்கிற மகள் ரத்னம் அப்படிங்கிறவரை அவங்க திருமணமும் செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல இருந்து இலங்கை திரும்பிய நம்மளுடைய வைரமுத்து அவர்கள் ரத்னபுரியில ஆசிரியர் பணி கிடைச்சது. அதனால அந்த பணியில ஈடுபட்டு இருந்தாரு. அப்படி பணியில ஈடுபட்டு இருந்தா கூட தன்னுடைய விருப்பமான அந்த நாடக கலையில அவருக்கு ஆர்வம் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. அடிக்கடி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, விடுமுறை போட்டுட்டு யாழ்ப்பாணம் வந்து மேடை நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இதனால அதிகமா லீவ் போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கறத ஒரு காரணத்தினால ஆசிரியர் வேலை பறி போயிடுச்சு. கலைப்பணி மீது அவருக்கு இருந்தாலும் ஆர்வம் அதிகமா இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாருன்னா, வசந்த கான சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நாடக மன்றத்தை ஆரம்பிச்சு சரித்திர புராண இதிகாச நாடகங்கள் எல்லாம் மக்கள் மனங்கள்ல நடிச்சு பதிய வச்சிருந்தாரு. மேடை நாடகங்கள்ல பெண்ணுக்கான பாத்திரங்கள்ல தான் இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல சத்யவான் சாவித்ரி நாடகத்துல சாவித்ரியாவே நடிச்சு பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்காரு. சம்பூர்ண ஹரிச்சந்திரன் நாடகத்துல சந்திரமதியாவும், ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளியாவும், நல்ல தங்காள் நாடகத்துல நல்ல தங்காளாவும் பெண் பாத்திரங்களை ஏற்று அருமையா நடிச்சிருக்காரு. வி வி வைரமுத்து அவர்கள் பெண் கதாபாத்திரங்களா ஏற்று நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இவர் 1950 தான் முல்லைத்தீவுல மேடையேற்றப்பட்ட சம்பூர்ண ஹரிச்சந்திரன் நாடகத்துல முதல் முதலா ஹரிச்சந்திரனா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வைரமுத்தோட வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லலாம்னா, மயான காண்டம் அப்படிங்கிற ஒரு இசை நாடகம். இது இலங்கை முழுமைக்குமாவே 3000 அதிகமான தடவைகள் வந்து மேடையேற்றப்பட்டிருக்காங்க. இலங்கை வானொலியில
பல இசை நாடகங்களை வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் நடிக்கிறதுல எல்லாம் பயங்கரமாக திறமையா இருந்திருக்காரு, நாடகங்கள் எல்லாம் நடத்திட்டே வந்திருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது மிருதங்கம், ஹார்மோனியம், வயலின், ஜலதரங்கம் இந்த மாதிரியான இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய வல்லவராகவும் இருந்திருக்காரு. இலங்கை வானொலியில கர்நாடக இசை கச்சேரிகளும் செஞ்சிருக்காரு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுதாபனம் அப்படிங்கிற தன்னுடைய பவள விழாவின் போது இவர் பாடி நடித்த நந்தனார் இசை நாடகத்தை ஒளிப்பதிவு செஞ்சு இவர் இருவட்டாக வெளியிட்டிருக்காங்க. இலங்கை வானொலியில முதல் முதலா வெளிவந்த நாட்டுக்கூத்து நாடகம் இதுதான். கலைஞர் ஏ ரகுநாதன் தயாரித்த நிர்மலா திரைப்படத்துல இவர்களுடைய மயான காண்டம் இசை நாடகத்தின் பகுதியையும் இணைச்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு பெருமைகள் வாய்ந்த விதமா இவருடைய நாடகங்கள்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கறது நமக்கு புலப்படுது. இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகரா, நாடகங்களை வந்து இயக்குபவரா, ஒரு இசையமைப்பாளரா அற்புதமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு வி வி வைரமுத்து அவர்கள். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய பல்சுவை தோன்றும் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி குற்றம் காண பகுதி. டொராண்டோ பகுதியில என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். டெல்லியில இருந்து ஏர் கனடா நிறுவன விமானம் கனடா நாட்டோட டொராண்டோ விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கு. அப்படி புறப்படும் போது இதுல கனடாவால் இந்தியரான ஐஸ்கரன் சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வயது வந்து 47, அவர் பயணிச்சுட்டு இருந்திருக்காரு. விமானம் அட்லாண்டிக் கடல் பகுதிக்கு மேல அப்படியே பறந்துட்டே இருக்கும்போது அவர் விமான பெண் ஊழியர்கிட்ட வந்து தகராறு செஞ்சு அந்த பெண்ணை தாக்கவும் செஞ்சிருக்காரு. இது பத்தி டொராண்டோ விமான நிலைய அதிகாரிகளுக்கு வந்து தகவல் உடனடியா சொல்லிட்டாங்க. விமானம் டொராண்டோ விமான நிலையத்துல தர இறங்கிய உடனே ஐஸ்கரன் சித்து போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மீது உடல் காயம் ஏற்படுத்தும் அளவுக்கு தாக்குவது, விமான பாதுகாப்புக்கு அச்சுறுத்துதல் ஏற்படுத்துவது இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு விசாரணையும் நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஒரு பயணம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய நபர்கள் ஊழியர்களாகவும் இருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா அந்த பயணம் ரொம்பவே சிறப்பான பயணமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய செயல்களால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே கொஞ்சம் இடையூறு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நாம் வாழும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளால் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் நிலைநிறுத்தி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து இந்த குற்றம். அதாவது எதில் இருந்தனாலும் நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி தான் இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை நம்ம கத்துக்குவோம். நம்முடைய பல்சுவை தோறும் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நமக்கான பகுதி குறிப்புகளுக்கான பகுதி. குறிப்புகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய அற்புதமான குறிப்புகளை தான் நான் கொண்டு வந்திருப்பேன். பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சோண்டு நீர் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து முகத்தில் தடவணும். அப்படின்னா தடவுனதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம மூஞ்சி கழுவிட்டோம் அப்படின்னா இப்படியே தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 2-3 நாள் செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய தோல் பளபளப்பாக ஆகுறத நம்ம அந்த வித்தியாசத்தை நல்லாவே பார்க்க முடியும். இப்படி அருமையான அழகு குறிப்புகளை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வாழைப்பழ தோல் அப்புறம் வந்து பால், இது ரெண்டும் வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய முகப்பொழிவு வந்து இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்து முகம் அப்புறம் கழுத்து இந்த மாதிரியான வெயில் படக்கூடிய பகுதிகளில் வந்து தடவிட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யணும்னா தினந்தோறும் ஒரு 2 தடவை செஞ்சுட்டே இருந்தோம்னா 2 நாளில் முகத்துடைய பொழிவு அதிகரிச்சிருக்கிறத நம்மால் உணர முடியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முகத்தை வந்து நம்ம அழகா பொலிவோட வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. எல்லோருக்குமே அழகு அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த முகம் வந்து நமக்கு நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியே கொடுக்கும். அப்படி நம்ம முகத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்காக இந்த குறிப்புகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில அழகு குறிப்புகளை இன்னைக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய பல்ஸ் வை தோரணம் நிகழ்ச்சியில. ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் வாட்டரில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா கலந்து அதை வந்து தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முகங்களில் வந்து தடவிக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா நைட் ஃபுல்லாக நிம்மதியான தூக்கம் வரும். அது மட்டும் இல்லை மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த முகத்தை கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கி முகம் பளிச்சுன்னு காணப்படும். இந்த மாதிரி தினந்தோறும் செய்ங்க, தினந்தோறும் அழகாக இருங்க, எல்லோரையுமே அழகாக ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நேர்களாக உங்களிடமிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சியிடமிருந்தும் விடைபெறும் நான் உங்கள் அனிதா.